பார்த்துட்டு இருக்கிறது புலுவாப்பட்டி ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 33வது ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. வெல் வியூவர்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய 33வது ப்ராஜெக்டில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த 33வது ப்ராஜெக்டில் மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டே ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு தான் சொல்லலாம். என்னென்னா, இவனை சுற்றிலும் ஃபுல்லாகவே பக்கத்துலேயே நம்ம சைட்டை ஒட்டின மாதிரி நிறைய குடியிருப்புகள் இருக்குது. ஈவன் சைட்டை சுற்றிலும் நிறைய குடியிருப்புகள் இருக்குது, நம்ம சைட்டை ஒட்டின மாதிரி ஸ்கூலும் இருக்குது. ஸோ அது என்ன ஸ்கூல் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த லேண்டோட வேல்யூ என்ன அண்ட் இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாண்டிய நகர் கிழக்கு நம்மளுடைய அண்ணா நகர் அப்படிங்கிற ஊரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ மெயினாக இதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க டிடிசிபி அப்ரூவ் பெற்ற வீட்டுமனைகள் மட்டும்தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்து முறைப்படியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு ஸ்டார்டிங் 7 லட்சம் முதல் % வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் புக்கிங் பண்ணி அவங்களுக்கான பேங்க் லோன் மூலமா வீடுகளும் கட்ட தொடங்கிட்டாங்க. ஸோ நம்ம அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த 33வது பிரம்மாண்டமான படைப்பில் தான் நம்ம இருக்கோம். இந்த படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தார்சாலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட்டில் வந்து தார்சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய 33வது ப்ராஜெக்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த 33வது ப்ராஜெக்ட் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மெயின் ரோட் பேஸ் படி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல். இந்த ஸ்கூல் மட்டுமே கிடையாதுங்க, இங்கே வந்து ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கூல்களுக்கு மத்தியில் தான் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் இதை வந்து விரும்பி வாங்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, குழந்தைகளோட எஜுகேஷன் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு ஸ்கூல்ஸ் நியர்பை இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 3x இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனாலேயே நிறைய வாடிக்கையாளர்கள் இதை ஒரு ஆர்வம் கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இங்கே நிறைய வாடிக்கையாளர்கள் வீடுகள் வாங்கி, அதாவது இடத்த வாங்கி வீடுகள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் மெயின் வியூவில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சென்ட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 லட்சம் முதல் உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி நாங்கள் வாங்குறது, ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் நாங்கள் எப்படி வைக்கிறது அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்டாக நீங்கள் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பகவதி செல்வம் சாரை நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிய வரும். ஸோ அடிப்படை வசதிகள் நிறைந்த அழகான தனி வீடுகளும் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அடிப்படை வசதிகள்னால் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அகலமான தார்சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, இது எல்லாமே ஒரு சைட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம சேஃபாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும், ஈவன் நம்ம வாங்கக்கூடிய லேண்டோட வேல்யூ இப்போ இல்லாட்டி எப்போவுமே இன்க்ரீஸாக இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள் இருக்கணும், ஈவன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கணும், மெயின் ரோட் பேஸ் படி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கக்கூடிய இடம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய பகவதி செல்வம் சார் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டை என்றைக்குமே பெஸ்ட்டாக கொடுக்கணும், ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் இந்த 33வது பிரம்மாண்டமான படைப்பில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டோட ரேட் 7 லட்சம், முழுக்க முழுக்க டிடிசிபி அப்ரூவ் பெற்ற வீட்டு மனை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே பேங்க் லோன் போட்டு உங்களுக்கு தனி வீடு ஸ்டார்டிங் நீங்கள் 1BHK கட்டுறீங்க அப்படிங்கும்போது 35 லட்சத்துலேருந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆஃபீஸில் கூட நீங்கள் டைரெக்டாக போய் உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸுடைய 33வது பிரம்மாண்டமான படைப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலி இருக்கவங்களும் இருப்பாங்க. ஸோ 1BHK எங்களுக்கு பத்தாது, 2BHKவா எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸில் உங்களுக்காக தனியாக 2BHKவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2BHK என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு 39 லட்சத்துலேருந்து இருக்குது. இல்லை அவங்க தரக்கூடிய பிளானில் ஓகே அப்படின்னா நீங்கள் 39 லட்சத்துலேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் சைடில் எனக்குன்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மேலும் விவரங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஒரு இடம் வாங்குறதுக்கும் சரி, அல்லது ஒரு வீடுகள் நீங்கள் வாங்குறதுக்கும் சரி, அதுக்கு பெஸ்ட்டான ஒரே பிளேஸ் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் மட்டும்தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த நிறுவனம் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டிலிருந்து மக்களுக்காகவே பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் கூட. ஸோ இப்போ வரைக்குமே வீடு இல்லாதவங்களுக்கும் கூட வீடு கட்டி கொடுத்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய 33வது ப்ராஜெக்ட் நம்மளோட அண்ணா நகரில் இருக்குது. ஸோ அந்த அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெயின் வியூவில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜேசிபி மூலமா இங்கே வந்து அஸ்திவாரம் தோண்டிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருடைய கனவு இல்லம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ இங்கே இடம் வாங்கி அவங்க வந்து வீடு வந்து கட்ட போகிறாங்க. வீடு கட்டி இங்கே குடியிரு வரப்போகிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய குடியிருப்புகள் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஈவன் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அமுதராணி மண்டபம் கூட நியர்பாய் இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதுனாலே இங்கே வந்து நிறைய பேர் லேண்ட் வாங்கி இங்கே வீடுகளும் கட்டிகிட்ருக்காங்க. இதுக்கான பேங்க் லோனும் இவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு சென்ட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஒரு சென்ட் 7 லட்சம் முதல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் இங்கே வந்து வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது 1 BHK வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 39 லட்சத்துலேருந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு 80% வந்து பேங்க் லோனும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்த பேங்க்கில் உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு வந்து பேங்க் லோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான வீடுகள் வித்தின் 3 மந்தில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ரெடி டு ஆக்குப்பாயில் இருக்கக்கூடிய வீட்டோட கனவு இல்லை சாவி வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இருக்கலாம். ஸோ நிறைய பேர்த்தோட கனவு வந்து நமக்கான சொந்த வீடு வேணும், அதுவும் மினி பட்ஜெட்டில் இருக்கணும், எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே லேண்டோட ரேட்டே வந்து நீங்கள் இன்றைக்கி வாங்கக்கூடிய அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நீங்கள் ஒரு மூணு மாதமோ அல்லது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து 2x இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையும் கூட. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த அண்ணா நகரில் இருக்கக்கூடிய 33வது பிரம்மாண்டமான சைட் தான் இது. ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் மெயினில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 30 ஃபீட்டில் வந்து தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் கட் ரோடும் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மழைக்காலங்களில் சேதம் சகதி இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு கட் ரோடும் அமைச்சு கொடுத்தது இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனேஜ் வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனேஜ் எப்படி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கழிவு நீர்களும் இந்த வழியாக வர்றதுக்காக உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈவன் மழைக்காலங்களில் கூட நம்மளோட சைட்டு எந்த சேரும் சகதியும் இல்லாமல் இதே வழியாக உங்களுக்கு ட்ரைனேஜில் போயிடும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணுற நிறுவனத்திடம் ஏன் உங்களுடைய கனவு இல்லாமல் இருக்கக்கூடாது யோசிக்கிறீங்களா? கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு சென்ட்டோட ரேட் 7 லட்சம் முதல் எல்லா ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னாலே திருப்பூர் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா மினி பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் அப்படிங்களா. ஸோ மினி பட்ஜெட் அப்படின்னாலே எல்லோரும் நினைக்கலாம் என்னங்க மினி பட்ஜெட்னா லேக் மேலே அதிகமாக எப்படி 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, நம்மளோட பகவதி அம்மன் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு 5 லட்சத்துலேருந்து வீடு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ 5 லட்சத்துலேருந்தே உங்களுக்கு ஓட்டு வீடுகள் இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி டார்ச் வீடுகளும் சரி, ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்த நிறுவனம் தான் நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ். இன்னைக்கு 33வது பிரம்மாண்டமான ஒரு படையெடுப்பை நம்மளோட அண்ணா நகரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அண்ணா நகர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய மக்கள் மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஈவன் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அமுதராணி கல்யாண மண்டபம் இருக்குது. ஸோ மெடிக்கல் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு அன்றாட வாழ்வுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அழகான ப்ராஜெக்ட் தான் இந்த ஒரு 33வது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் என்னோடய பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ குடியிருப்புகள் நிறைஞ்ச ஒரு இடத்துல நம்ம ஒரு சென்ட் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 10 லட்சம் இல்லாமல்லாம் இந்த மாதிரி ஒரு சைட்டை நம்ம வாங்க முடியாது. ஆனால் இங்கே ஒரு சென்ட்டோட ரேட்டே 7 லட்சத்துலேருந்து கொடுக்குறாங்க நம்மளோட ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ நம்மளோட பகவதி செல்வம் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் விரும்புகிறாங்க, ஸோ அன்றாட வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம அந்த இடத்துல இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல லேண்டு போடலாமா அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லேஅவுட்டே வந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஸோ அந்த வகையில் இது புது ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது இந்த புது ப்ராஜெக்டில் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடம் வாங்கி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் நீங்கள் மெயின் வியூவில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இங்கே அஸ்திவாரம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் இனியும் நிறைய கஸ்டமர் இங்கே புக்கிங் பண்ண கஸ்டமருடைய ஒர்க் எல்லாம் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ஸோ ஸ்டார்டிங்கே வந்து 32 லட்சம் அப்படிங்கிறீங்களே, நாங்கள் எப்படி 32 லட்சம் கொடுத்து நாங்கள் வாங்குறது அப்படின்னு. ஸோ உங்களுக்காகவே பேங்க் லோனும் இவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த பேங்க் வட்டி விகிதம் கம்மி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு எந்த பேங்க் லோன் ஆனாலும் பரவாயில்ல, வட்டி ஆகுது அதிகமானாலும் பரவாயில்ல, அவங்க நம்மள்கிட்ட வீடு வாங்குறாங்களா அது போதும் அப்படின்னு நினைக்கிற நிறுவனங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதுக்கிடையில் நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ்
எந்த பேங்க்ல வட்டி விகிதம் கம்மியோ அந்த பேங்கை சூஸ் பண்ணி மக்கள்கிட்ட மனநிறைவு இருந்தால் மட்டுமே அடுத்த ப்ராசஸ் வந்து பண்றாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கஸ்டமருடைய வீடோட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள், உங்களுக்கு 1BHK ஆர் 2BHK வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம், இல்லை இடம் மட்டும் இங்கே வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதர்வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த இடத்த நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இந்த இடம் அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பகவதி செல்வம் சார். ஸோ டோன்ட் மிஸ் இட், கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணால் போதும். அண்ணா நகரில் இன்றைக்கி ஒரு சைட் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா சான்ஸே இல்லைங்க, ஏன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி நம்மளுடைய இந்த திருப்பூர். இந்த திருப்பூரில் சென்ட்ரலாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல எல்லா வசதிகளும் இருக்குது, ஏன்னா இன்றைக்கி 1 ரூபா முதலீடு நம்ம திருப்பூரில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பல மடங்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ தொழில் நகரங்களில் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளோட திருப்பூரை சொல்லலாம். ஸோ அந்த திருப்பூரில் ஒரு பேரும் புகழும் வாய்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் மக்களாகிய உங்களுக்காகவே இவ்வளோ ரேட் வைஸ் கம்மியாக ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு உங்களுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 5 லட்சத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே நம்மளோட ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் தான். ஸோ இந்த 5 லட்சத்தில் வீடு வாங்கி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணமே நம்மளுடைய பகவதி செல்வம் சார் தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் சந்தித்த எல்லா இடங்கள்லையுமே மக்கள் வாடகை வீட்டில் தான் அதிகம் பேர் வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ தன்னோட வேலைக்கு போய் அந்த வீட்டு வாடகையும் கொடுத்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் இவர் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வேறு ஏதாவது புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்து ஏன் நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல வீடு ஒரு சின்ன பட்ஜெட்ல கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்ச முதல் படின் காரணம் தான் நம்மளோட 5 லட்சத்தில் அழகான தனி வீடு. ஸோ அந்த 5 லட்சத்தின் தனி வீடு வந்து இன்னைக்கு 33வது ப்ராஜெக்டை பிரம்மாண்டமான படைப்பு தான் இந்த லே அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 லட்சத்தோடைய அவர் ஸ்டாப் பண்ணிடலங்க, அதை தொடர்ந்து 7 லட்சம், 7 லட்சத்துலேருந்து 11 லட்சம், 11 லட்சத்துலேருந்து 18 லட்சம், 18லேருந்து இன்னைக்கு 32 லட்சத்துலேருந்தே உங்களுக்கு வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓட்டு வீடுகளாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு டார்ச் வீடுகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ எகைன் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், இன்றைக்கி திருப்பூரில் நீங்கள் 1 ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டபுளாக தான் ரிட்டர்ன் கொடுக்கும், ஏன்னா தொழில் நகரங்களில் முதலிடத்தில் இருக்கக்கூடியது நம்ம திருப்பூர் மட்டும்தான். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது நம்மளோட ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸுடைய ஒவ்வொரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மையாகவும் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்மளோட ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட், எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இது மெயின் ஜங்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து நீங்கள் அவினாஷி போகணும் அல்லது ஈரோடு போகணும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஊருக்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இது ஒரு மெயினான ஏரியா. நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸுடைய விஜயாபுரம் சைட்டுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ வாங்க சைட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத 1 பை 1 பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவதி அம்மன் நகருக்கு நிறைய விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 1 பை 1 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராக்கியாபாளைய பிரிவு, அதாவது காங்கேயம் ரோடு போகக்கூடிய ராக்கியாபாளைய பிரிவில் இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. இந்த ஜங்ஷன்லேருந்து அப்படியே நீங்கள் வாக்கபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மனோட ப்ரொமோட்டர்ஸுடைய ஆஃபீஸ் நியர்பை இருக்குது.
ஸோ இந்த ஆஃபீஸில் இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி புக்கிங் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது தாராளமாக நீங்கள் புக்கிங் நம்மளோட ஆஃபீஸில் வந்து போட்டுக்கலாம். ஈவன் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் நகருடைய 32வது பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் தான் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் போகிற வழியில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது விஜயாபுரம். ஸோ இது விஜயாபுரம் பஸ் ஸ்டாப். இது இங்கேருந்து நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட சைட்டும் இருக்குது. ஸோ வாங்க சைட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஷோ வித் மீ ஷாஜிதா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். திருப்பூர் அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் நகர். ஆமாங்க, இவங்களோட 32வது மிக பிரம்மாண்டமான படைப்பில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது நடுத்தர மக்கள்லேருந்து ஹை கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய கனவை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த 32வது ப்ராஜெக்டை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய விஜயாபுரம். ஸோ இந்த விஜயாபுரத்துலேயே ஆல்மோஸ்ட் நிறைய விதமான ப்ராஜெக்ட் வந்து இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு மெயின் ரோட் பேஸ் படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஈவன் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய பகவதி செல்வம் சார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாங்குற இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமையே நம்ம வந்து வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி செல்வம் சார் பொறுத்த வரைக்கும் மக்களில் ஒருத்தராக இருந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுனாலேயே ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒரு லேண்டை வந்து லே அவுட் போட்டு பிரிக்கிறோம் அப்படிங்கும் போதே ஸ்டார்டிங் அந்த லேண்டை சுற்றி என்னென்ன வசதிகள் இருக்குது, நம்ம லேண்டுக்குள்ளே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்து தான் பண்ணுறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த விஜயாபுரத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு வீட்டுமனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா. நீங்கள் சுற்றிலும் பார்க்கலாம், நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிடென்சியல் ஏரியா அப்படிங்கும் பொழுது அதிகமான அமௌண்ட்டில் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2.25 செண்டில் உங்களுக்கான தனி வீடு ஸ்டார்டிங் 32 லட்சத்துலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ 32 லட்சம் ஒட்டுக்கா நான் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் அடுத்த குவஸ்டின் வைக்கலாம். ஸோ அதுக்கான பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இவங்களே அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய பகவதி செல்வம் சார் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுவார். ஈவன் நிறைய மக்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வீடு கட்டணும், என்ன மாதிரியான பிளானில் கட்டணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்ததுனால தான் என்னவோ இன்றைக்கி மக்களோட பேர் ஆதரவுனாலையும் 32வது ப்ராஜெக்டை வெற்றிகரமாக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் நகரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சைட், நீங்கள் வியூவிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு லேண்ட் வழங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1000 குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட கண் கூட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2000 குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்காக இந்த லே அவுட் கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க ரெசிடென்சியல் ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே பெரிய பெரிய நீங்கள் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய வீடுகள் தான் இங்கே வரப்போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவில் போயிட்டுருக்கு. என்ன ரீசன்னா ஈவன் நிறைய குடியிருப்புகள் இருக்குது, சுற்றிலும் ரொம்ப க்ரீனிஸாக இருக்குது, எந்த பொல்யூஷனும் கிடையாது, மெயின் ரோட் பேஸ் படி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இதில் ஒரு மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எக்ஸாம்பிள் இது எல்லாமே நிறைஞ்சு நம்ம போய் வாங்குகிறோம் ஒரு வீடுகளோ வீட்டுமனைகளோ நம்ம வாங்கி கட்ட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 55 லேக் மேலே போயிடும் இல்லையா. இங்கே 1 BHKவே ஸ்டார்டிங் உங்களுக்கு 32 லேக், அதாவது 32 லட்சத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 32 லட்சம் எங்கள் கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்காக பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்த பேங்க்கில் வட்டி விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த பேங்கை சூஸ் பண்ணி அதுலேருந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய பகவதி செல்வம் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டும் மக்களுக்கு ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வண்டர்ஃபுல்லான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு இமீடியட்லி கால் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள், புக்கிங் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களுக்கான ஒரு சொத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். ஓகே ரெடி?
ஸோ நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உண்மை. ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது 32வது பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. ஸோ இதில் என்ன ஒரு மெயின் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டில் இந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழகான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஈவன் 2000 குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீட்டுமனைகள் அமைச்சிருக்காங்க. ஸோ இது ஏனாதானான்னு இல்லாமல் ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் வந்து குடியிருக்க வரும்பொழுது எல்லா வசதிகளுடன் தான் நீங்கள் வந்து இங்கே குடியிருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த பேங்க் லோன் அப்படிங்கிறது ஒரு ஹெவி டார்ச்சர் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வைப்பாங்க. அண்ட் செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சேலரி பீப்புளா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே பாதி மக்கள் வந்து தன்னோட சொந்த வீடு அப்படிங்கிற கனவை இழந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸில் நம்மளோட பகவதி செல்வம் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் வீடுகள் வந்து தரமாக கொடுக்கணும், ஈவன் அவங்களுக்கும் ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உங்களுக்கு பேங்க் லோன் வசதியை வந்து ரொம்ப சுலபமாக பண்ணித்தராங்க. ஸோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஈவன் நீங்கள் சேலரி பீப்புளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களோட சேலரி வந்து அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது எதுவுமே இல்லாமல் 80% வங்கி கடன் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை விட வேற என்னங்க வேணும்? நம்மளுடைய கனவு இல்லம் நமக்காக கிடைக்க போகுது. அத்தனை பொறுப்பையுமே நம்ம வந்து பகவதி செல்வம் சார்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம்தான் இல்லையா? ஸோ உங்களுக்கு கனவு இல்லம் வந்து நிறைவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய புக்கிங்கை எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் நகரில் இன்றைக்கி 32வது ப்ராஜெக்டில் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். இந்த 32வது ப்ராஜெக்ட் மக்களுக்கு ரொம்ப மனம் விரும்புகிற வகையில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை நாங்கள் அழுத்தி அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் வீட்டு மனைகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை இவர் ப்ரூஃபே பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ரீசன்னா, நீங்கள் சுற்றிலும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியலான ஒரு ஏரியா, ஈவன் எவ்வளோ அழகான ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு காற்றோடு நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இப்போது நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய சைட் வந்து டிடிசிபி சைட்டா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க டிடிசிபி அப்ரூவ் பெற்ற ஃப்ளாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சென்ட்டோட ரேட் கேட்கும்போது என்னங்க இவ்வளோ நியர்பை இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சென்ட்டோட ரேட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 லட்சம் முதல் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் இது மட்டும் கிடையாதுங்க, இங்கே செம்மண் பூமி அதே மாதிரி ஒரே சரிசமமான பூமி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சரிசமமான பூமி கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் வாஸ்து முறைப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே அளந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது எதனால் இந்த வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கோம், வாடகை வீடு சரியில்லை எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாடகை வீடை மாற்றிட்டு இன்னொரு வீடை நம்ம குடி போயிடலாம். அதே நம்ம வந்து இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னா வீட்டை மறுபடியும் இடிச்செல்லாம் நம்மளால் கட்ட முடியாது இல்லையா? ஸோ அதனாலேயே வாஸ்து நிபுணர்களாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வாஸ்து முறைப்படி தான் இந்த இடங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஈவன் ஃப்ளாட் நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு மழைக்காலங்கள் வந்தாலும் கூட எந்த விதமான சேரும் சகதியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கட்ரோடும் கொடுத்துருக்காங்க. ஈவன் இந்த தார் சாலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அடி தார் சாலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 40 அடி அப்படிங்கும்போது ஒரே நேரத்தில் 3 வாகனங்கள் வந்து போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் ஏன் உங்கள் கனவு இல்லாமல் இருக்கக்கூடாது யோசிக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. பகவதி செல்வம் சார் உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, ஈவன் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் நகரில் 32வது ப்ராஜெக்டை ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்கள் ஆகிய நீங்கள் தான். அதுக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய பகவதி செல்வம் சார் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியும் கூட. ஈவன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடத்துல எந்த விதமான பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு. ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே இந்த மாதிரி மரக்கன்றுகள் நட்டி அதை பராமரிக்கும் கூட செய்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே குடி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த மரத்துக்கான சொந்தக்காரர் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிழல் தரும் மரங்களும் வந்து வளர்த்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்குமே பெரிய பெரிய மரக்கன்றுகள் இருக்குங்க. ஸோ எந்த விதமான பொல்யூஷன் இல்லாமல் நீங்கள் வாழணும், அதுவும்
நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்டான பிளேஸ் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வன்லி. நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய இந்த 32வது ப்ராஜெக்டை ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு மக்களாகிய உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்குது. இங்கே ஆல்ரெடி வந்து இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, ஜஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் பகவதி செல்வம் சார் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்ட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலே அந்த 5 லட்சத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்கள் 1 BHK நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் 32 லட்சத்துலேருந்து வரப்போதுங்க. அண்ட் ஈவன் இங்கே வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணி தருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆல்ரெடி இது மெயின் ரோட் பேஸ் படி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரேட் வைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு ஆஃபர். அண்ட் அதையும் தாண்டி நம்மளுடைய பகவதி செல்வம் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் உடனடி கிரயம் பண்ணும் பொழுது 32-inch எல்இடி டிவி, அதாவது 32-inch எல்இடி டிவி உங்களுக்காக ஃப்ரீயாக காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதா என்னோட ஆசையும் கூட. ஸோ ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் எல்லா ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கான அழகான வீட்டு மனைகள் காத்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய இந்த 32வது ப்ராஜெக்டில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் நமக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பாதுகாப்பு. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இல்லாத இடத்துல நம்ம போய் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல இப்போ இருக்கிற காலகட்டங்களில். பட் இது நம்ம சைட் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஸ்டார்ட்லேருந்து இந்த சைட்டை சுற்றிலுமே வந்து கம்பி வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் இங்கே வந்து குடியிருப்பு வந்துருச்சு அப்படின்னாலே இனியும் பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 2000 குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் நிறைஞ்ச இடத்துல தான் எப்பவுமே இவங்க லேஅவுட் போடுவாங்க. அதே தான் இந்த தடவையும் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஸ்டார்டிங் 32 லட்சத்துலேருந்து 1 BHK உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 80% வங்கி கடனுடன். அதே மாதிரி உடனடியாக நீங்கள் கிரயம் பண்ணக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தீங்க அப்படின்னா 32-inch எல்இடி டிவி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே, உங்கள் பேர் சிவசாமி. சிவசாமி சார், நம்மளுடைய பகவதி செல்வம் சார் நிறைய விதமான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஈவன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் வாங்கி? அவர் 15-18 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவர் நம்ம ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கார். அவர் எந்த சைட் போட்டாலும், நாங்கள் மானூர் ரோட்டில் சைட் போட்டாலும் ஒரு சைட் வாங்கியிருக்கேன். அது போக இப்போ இங்கே வந்த ஏரியாவில் இங்கே புதுசாக போட்டிருக்கனால பார்க்கலாம் கூட்டிகிட்டு வந்தார். இங்கே வந்து பார்த்தோம், அப்பார்ட்மெண்ட் கட்டுற ஐடியாவில் ஒரு சைட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆமாம், ஒரு 2 சைட்டு புக் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிட்டோம். அதனால ஒரு சைட்டு வீடு, ஒரு சைட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டலான் இருக்கோம். ஏன்னா இந்த பக்கத்தில் ஸ்கூல் ஏரியாலாம் இருக்கிறனால ரெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளானிங்கில் நம்ம சைட் வாங்கியிருக்கோம். ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஐடியால வந்திருக்கோம். அதே மாதிரி எங்க பிளாட் போட்டாலும் ஒரு சைட் கன்ஃபார்மா நாங்க வாங்கி அதுல ஒரு எங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு 2 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி 2-3 இடத்துல எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். ஒவ்வொரு இடத்துல வாங்கினாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாங்கிற ஐடியாவில் தான் மானூர் ரோட்ல ஒரு சைட் வாங்கியிருக்கோம். இதே மாதிரி இங்கேயும் ஒன்று வாங்கியிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே சார். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல நிறைய பேத்துக்கு ஒரு பேட் ஒபீனியன் இருக்குது. என்னென்னா, ஸோ ஒரு சைட் நம்ம வாங்கிட்டோம், உடனடியாக கிரயம் பண்ணித்தர மாட்டாங்க, உடனே வீடு கட்டி தர மாட்டாங்க, பேங்க் லோன் சீக்கிரமாக கிடைக்காது அப்படின்னு. ஸோ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் இவர்கிட்ட வாங்கியிருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்ககிட்ட கேட்குறது. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, நீங்கள் எவ்வளோ கிரயம் ஆகுதோ இல்லையோ அட்வான்ஸ் பண்ணுறது தைரியமாக யார் வேணாலும் பண்ணுற அளவுக்கு இவருக்கு நம்பிக்கை நாணயமாக இதுவரைக்கும் செயல்பட்டுருக்காரு. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் வாங்குறதுல வந்து யார் வேணாலும் தைரியமாக இங்கே வாங்குறதுக்கு
சோர்ஸ் நானே நம்பிக்கையாக சொல்கிறேன். அதனால் சைட் வாங்குவோம், அட்வான்ஸ் போடுவோம், கரைத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்கள் உடனே பேமெண்ட் கொடுத்துட்டு கரை பண்ணி கொடுத்துருவார். அது சொன்ன டைமுக்கு கரெக்டாக கீப் அப் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த தருணத்தில் உங்களை மீட் பண்ணதில். ஈவன் இதே மாதிரி நிறைய விதமான ப்ராஜெக்ட் நீங்கள் நம்மளோட பகவதி செல்வம் சார்கிட்ட வாங்கணும், மேலும் மேலும் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் நிறைய வரணும்னு சொல்லிட்டு எங்களோட ஆசையும் வேண்டுகோளும் கூட ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் ரெஃபர் எல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கே தெரியும் பகவதி செல்வத்துக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாலு சைட் மூணு சைட் என்னோடனால புக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்றும் தப்பில்லை, இது வரைக்கும் தப்பு வராமல் போயிட்டு இருக்காரு, எந்த கிளியராக கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் உடனடி கரையும் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான 32-inch எல்இடி டிவியும் காத்துட்டு இருக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் கமிங் ஹியர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் 32வது பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இங்கே வாங்கியிருந்த வாடிக்கையாளரும் ஒருத்தரும் சொல்லியிருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களே எவ்வளோ சொன்னாலும் இந்த அதாவது பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் உடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பகவதி செல்வம் சார் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சார் இருக்காரு, சார் எப்படி இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம திருப்பூரில் இருக்குது அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் 32வது ப்ராஜெக்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பேரில் வந்து இடத்த வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கரைத்து பண்ணி டிடிசி அப்ரூவ் பண்ணி நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு உண்டானது இந்த கரண்ட் ஃபெசிலிசிட்டி, இந்த தாரோடு நிச்சு வாட்டர் ஃபெசிலிசிட்டி எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். என்ன அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து ஒரு 3 மாதம் தவணையில் நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. ஒரு நம்பிக்கையாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பெங்களூர் வசதி எப்படி தாங்க, அவங்களுக்கு வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி, ஐடி ஃபைல் பண்ணாமல் இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அந்த நம்பிக்கையில் எல்லாம் நிறைய போயிட்டுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு வீட்டிலேருந்து மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க, 5 லட்சத்துலேருந்து கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு சென்ட்டோட ரேட் என்ன ரேட்லேருந்து போகுது சரிங்க? இந்த இடத்துல விஜயவாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுக்கிற புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 லட்சத்துலேருந்து கொடுத்துட்டுருக்குறோம். தெற்கு 10 சீட்டு 5.5 லட்சம், வடக்கு 10 சீட்டு 5.75 லட்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்குதுங்க. இதே பார்த்தீங்கன்னா காங்கி ரோட்டில் நாச்சி வளத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து அருகே மிக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செண்டு வந்து 2.5 லட்சம், 2.60 லட்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்குறோம். அதே ஓட்டு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஏக்கர் செண்டில் வந்து 11 லட்சம் வருதுங்க. 11 லட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% கட்டிட்டு மீதி அமௌண்ட் வந்து பேங்க் லோனாக வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இல்லை எங்கள் கிட்ட கட்ட மாதிரி இருந்ததுன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே எங்கள் கிட்ட கட்ட மாதிரி இருந்தாலும் நாங்கள் எங்கிட்ட கட்டிக்கலாம். இல்லை 10 ரூபாய்க்கு கீழே கட்ட மாதிரி இருந்தால் பேங்கில் வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம், பேங்கில் வந்து கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறோம். இன்னும் வந்து காங்கிரோடு நிறைய இடங்கள் போட்டுக்கிறோம். ஆமாம், நம்பிக்கையாக வந்து வாங்கலாங்க. நம்மகிட்ட வந்து ஒரு தடவை வந்து ஒரு இடம் வாங்கிட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க நம்மகிட்ட வந்து. அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டுருக்குறோம். ஓகே, ஓகே சார். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து 32 லட்சத்துலேருந்து கட்டி கொடுக்குறீங்க. ஸோ இதுக்கான பேங்க் லோன் என்ன மாதிரியான பேங்க் லோன் பண்ணுறீங்க? ஸோ பேங்க் லோன் அப்படின்னாலே நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து? பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சேலரி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில் வந்து வந்துட்டு இருந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதம் 20,000 25,000 வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை வந்து ஈஸியாக வந்து பேங்க் லோன் வந்து நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஓகே, ஆமாங்க. ஓகே சார், இப்போ உங்கள் சைடில் வந்து பேங்க் லோன் அதாவது ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு சம்பளம் வந்து இதில் கிரெடிட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சார், 32 லட்சத்தில் இங்கே வந்து அழகான தனி வீடுகள் 1BHKலேருந்து 2BHK வரைக்கும் நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இந்த 32 லட்சம் அப்படிங்கிறது எல்லாத்து கையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமல் கூட போகலாம். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பேங்க் லோன் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த பேங்க் லோன் அப்படிங்கிறது உங்கள் சைடில் எந்த அளவுக்கு நீங்கள் எலிஜிபிள் பண்ணி கொடுக்குறீங்க? அண்ட் ஈவன் எந்தெந்த பேங்க்கில் டைப் வச்சுருக்கீங்க? இந்த இப்போ பேங்க்னு பார்த்தீங்கன்னா HDFCங்க, ஆக்சிஸ் பேங்க்கு, கனரா பேங்க்குங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பேங்க்கில் வந்து ஒரு 10 பேங்க்கில் பக்கத்தில் நாங்கள் வந்து டைப் வச்சுருக்குறோம், நிறைய பண்ணிட்டுருக்குறேங்க. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா ஒரு 32 லட்சம் வீடு வருதுன்னா அவங்க வந்து அவருக்கு அவங்ககிட்ட இருக்கிற மோட் அவங்ககிட்ட கட்டிட்டு மீது வந்து அப்படியே பேங்க் லோன் பண்ணித்தரோம். அவங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டிங்க கூட நாங்கள் பண்ணித்தரோங்க, பேங்க் லோன் பண்ணித்தரோம். ஓகே, ஸோ 80% and 90% அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுங்க. 80% பண்ணித்தரங்க பேங்க் லோன் வந்து 80% பண்ணித்தரோம். அதுவாக பார்த்தீங்கன்னா அரசு மானியம் வந்து இதுலேயே வந்து 2,60,000 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாங்கி கொடுத்துறங்க. ஓகே சார், ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் கூட. அண்ட் இப்போ நீங்கள் இந்த விஜயபுரத்தில் மட்டும்தான் ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்களா, இல்லை ரீசெண்டாக வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்களா?
இல்லை காங்கி ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராக்கிய வளத்துலேருந்து நாங்கள் படியூர் முடியும் நிறைய போட்டுக்கிறேங்க. படியூர் நிறைய போட்டுக்கிறோம். இப்போ வந்து ரீசனாக பார்த்தீங்கன்னா ஆச்சி வளத்தில் வந்து புதுசாக போயிட்டுருக்குதுங்க, ராஜ்டன் போயிட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா செண்டு ஒரு 2.5 லட்சம், 2 லட்சம் தருவாயிரம். வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு 11 லட்சம், தரசு வீடு 21 லட்சம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்குதுங்க. அதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பூலிப்பட்டி பாண்டி நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா நகர் பக்கத்தில் அங்கே வந்து செண்டு வந்து ஒரு செண்டோட விலை பார்த்தீங்கன்னா 7 லட்சம், 7.5 லட்சம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஆமாங்க. அங்கே வீடுகள் பார்த்தீங்கன்னா தரசு பில்டிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமுக்கு ஒரு 35 லட்சம், டபுள் பெட்ரூமுக்கு ஒரு 39 லட்சம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டுருக்குறேங்க. ஓகே சார். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் இவ்வளோ தூரம் வந்தது காரணம் மக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கீங்க. ஈவன் இந்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும், மக்களுக்கு நிறைய விதமான ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களோட ஆசையும் வேண்டுகோளும் சார். அண்ட் ஒன்ஸ் அகேன் நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கனவு இல்லம் அப்படிங்கிறது ரொம்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லேண்டர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மகிட்ட இடம் உண்டுங்க. மிடில் கிளாஸ்லேருந்துங்க ஒரு விஐபி முடிய வந்து நம்மகிட்ட வந்து எல்லாம் வந்து நம்மகிட்ட இடம் வாங்கலாங்க. ஆமாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணி மலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு வந்து வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். நாச்சி வளத்தில் 11 லட்சம், 12 லட்சம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 35 லட்சம், 36 லட்சம் இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்குறேங்க. இப்போ விஜயபுரத்தில் பார்த்தீங்கன்னா 32 லட்சம், 35 லட்சம். அதுமாதிரி வந்து நம்மகிட்ட வந்து எல்லாத்துக்குமே இடம் உண்டு. ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமாம். ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அனைத்து எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் வந்து நம்ம இருக்குன்னு சொல்லுங்க. இந்த விஜயபுரத்தில் இந்த 32வது ப்ராஜெக்டை வந்து பண்ணக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு உடனடி கரையம் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே நீங்கள் 32-inch எல்இடி டிவி வழங்குறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க சார்? இப்போ இங்கே இந்த இடத்துல விஜயபுரத்தில் பார்த்தீங்கன்னா உடனடி கரையம் பண்ணுறவங்களுக்கு 10 நாள் எங்களுக்கு கிட்ட வந்து கரையம் பண்ணுறவங்களுக்கு 32-inch ஒரு எல்இடி டிவி வந்து இலவசமாக வந்து கொடுக்குறங்க, விஜயபுரத்துக்கு மட்டுங்க. ஆமாங்க. ஓகே சார். ஸோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மக்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இனியும் இனியும் நீங்கள் அதிக அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையும் கூட. அண்டு இந்த திருப்பூரில் வந்து 7 லட்சத்துலேருந்து தனி வீடு அப்படின்னு கொடுத்த முதலால் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களை மட்டுமே சாரும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ காங்கேயம் ரோட்டில் நாச்சிப்பாளையம் இருக்குது. இந்த நாச்சிப்பாளையம் மெயின் ரோட்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டும் கூட. ஸோ இங்கேருந்து நம்ம சைட் என்னோடய ரைட் சைடில் வேலை தான் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கும் போதே தெரியுது எந்த அளவுக்கு இந்த சைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கக்கூடிய இடம், பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்மளோட லேண்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம கண் கூட அதை பார்த்துட்டும் இருக்கும். டைரெக்டாக இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போவோம், சைட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஈவன் என்ன மாதிரியான ரேட்டில் இருக்குது, என்ன வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெல் வியூவர்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய 32வது ப்ராஜெக்டை. நிறைய இடங்களில் வேறு வேறு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாச்சிப்பாளையம், காங்கேயம் ரோட்டில் நாச்சிப்பாளையத்தில் தான் நம்ம இருக்கோம். இனி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஏரியா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ சுற்றிலும் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த அழகான ப்ராஜெக்டுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் இன்னொரு மெயினான ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வீடு இருந்தாலும் கூட நம்மளை சுற்றிலும் ஒரு கிரீனிஷான ஒரு இடம், அதே மாதிரி எந்த விதமான பொல்யூஷன் இல்லை, அண்ட் எங்கே பார்த்தாலும் நிழல் தரும் மரங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அழகான இடத்துல என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க, ஈவன் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து இங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இந்த நாச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சைட்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஈவன் இதுக்கான வேலைப்பாடுகளும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ சைட் வந்து நியூ சைட் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இனியும் ஒரு சிலர் வந்து வீடுகள் வந்து அதாவது இடம் வாங்கி வச்சிருக்காங்க, பேங்க் லோன் ரெடி ஆனதுமே அடுத்ததான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு சைட் வாங்குறோம் அப்படின்னாலே லட்சக்கணக்கில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு சொந்தமாக இடம் கூட வாங்க முடியாமல் இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச விலையில மன நிறைவு கொடுக்க கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட சொல்லலாம். எதனால அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங் 7 லட்சம் முதல் தனி வீடுகள் கொடுத்திருந்தவங்க தான். ஸோ எல்லாரும் இவங்கனால பயனடைஞ்சவங்களும் அதிகம் பேர் இருக்காங்க இந்த திருப்பூரில். அதுலேயும் பர்டிகுலராக இந்த நாச்சிப்பாளையத்தில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சைட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய் ஒரு சென்ட் நீங்கள் இங்கே வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது 2,50,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேலும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாச்சிப்பாளையத்தில்
சைட்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சரிசமமான பூமி, செம்மண் பூமி. ஈவன் வந்து இதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து வீடுகளும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனியும் ஒரு சிலர் வந்து இங்கே இடத்தையும் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ பேங்க் லோன் அரேஞ்ச் ஆனதுமே அடுத்த நிமிஷம் இவங்க வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொரு மெயின் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த நாச்சிப்பாளையத்தில் நம்ம ஒரு சென்ட் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 லாக் மேலே தான் இருக்கும். ஒரு மெயினான ஏரியாவில் என்னை சுற்றிலும் இவ்வளோ குடியிருப்புகள் நிறைஞ்சிருக்கிற ஏரியாவில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலே. ஆனால் நம்மளோட ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது திருப்பூர் மக்களாகிய உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வீடு மினி பட்ஜெட்டில் வாங்கினவங்களுக்கும் கூட இதை தெரிஞ்சிருக்கும். ஏன் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து வீடு இல்லாதவங்களுக்கு கூட வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட மிகப்பெரிய நோக்கமே. அந்த நோக்கத்தை முன்னிட்டு நான் நிற்கக்கூடிய இந்த நாச்சிப்பாளையம் சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டோட ரேட்டு 2,50,000 முதல் உங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஈவன் இந்த சைட் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது இதுக்கான பேங்க் லோனும் இவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ பேங்க் லோன் வாங்கினதுமே உங்களுக்கு வந்து வீடுகளும் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. வித்தின் 3 மந்தில் ரெடி டு ஆக்குபைல உங்களுக்கான அழகான வீடு காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய பகவதி செல்வம் சார் உங்ககிட்ட என்ன விஷயம் நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் 32வது ப்ராஜெக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாச்சிப்பாளையத்துலையும் அமைச்சிருக்காங்க. இந்த நாச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய இந்த சைட்டில் தான் நம்ம இருப்போம். அண்ட் நிறைய மக்கள் குடியிருப்பு பகுதியில் அமைச்சு கொடுத்துருக்க இந்த சைட்டில் இன்றைக்கி வேலைப்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அது வேலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்டை வந்து இனியும் விரிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் இதை ஃப்ளாட் போடுறதுக்கான வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஈவன் நீங்கள் தார் ரோடு வசதிகளும் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. கண் கூட நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கான வேலைப்பாடுகளும் பின்னாடி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த சைட்டோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பட்ஜெட்டில் அடங்குற மாதிரி எல்லோரும் வீட்டு மனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்ட்டோட ரேட்டு 2,50,000 முதல் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குற நிறுவனம் தான் நம்மளுடைய ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். பகவதி செல்வம் சார்கிட்ட பேசுங்கள். ஸோ உங்களுக்கான ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய 32வது ப்ராஜெக்ட் நிறைய இடங்களில் விதவிதமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம இருக்கிறது நாச்சிப்பாளையம். இந்த நாச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின் சொல்லணும். ஏன்னா எல்லாத்துடைய கனவுமே வீடு அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும், எங்கே நீங்கள் எப்போ சொந்த வீடு கட்டலான் இருக்கீங்க, நாங்களும் இந்த ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கோம் ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு விஷயமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன். ஸோ இந்த பேங்க் லோன் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேங்க் லோனுக்காக நம்ம அலையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனியும் ஒரு சிலர் விஷயம் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் நம்மள்கிட்ட வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சிலர் நினைக்கிறீங்க. ஆனால் நம்மளோட ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சேலரி பீப்புள் அன்சேலரி பீப்புளாக இருந்தாலும் சரி, ஐடி ஃபைல் பண்ணியிருக்கீங்க இல்லை ஐடி ஃபைல் பண்ணாத பீப்புளாக இருந்தாலும் சரி, இங்கே இடத்துடன் கூடிய அழகிய தனி வீடுகள் ஸ்டார்டிங் 11 லட்சத்துலேருந்து கொடுக்குறாங்க, அதுவும் ஓட்டு வீடுகள். ஸோ இந்த ஓட்டு வீடுகள் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன்னா, அட்லீஸ்ட் வாடகை வீட்டிலேருந்து நம்ம வந்து ஓட்டு வீட்லையாவது இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் மாதம் மாதம் நம்ம வாடகை கொடுக்குற மாதிரி தான் இதையும் நம்ம இஎம்ஐயாக கட்ட போகிறோம். ஸோ இதில் ரெண்டில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை வீடு நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் நீங்கள் இருந்தாலும் அந்த வாடகை வீடு உங்களுக்கு சொந்த வீடாக போகிறது கிடையாது. இதே நம்மளோட ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் கட்டி கொடுக்கக்கூடிய இந்த அழகான ஓட்டு வீட்டில் நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இருந்தாலும் அது உங்கள் வீடு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாயிடும். என்ன ரீசன்னா, 11 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கூட கிடையாது. ஸோ எல்லாருனாலையும் வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டில் தான் இந்த அழகான தனி வீடுகள் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் இது வந்து 2.5 செண்டில் 11 லட்சத்தில் அழகிய தனி வீடுகள் முழுக்க முழுக்க ஓட்டு வீடுகளாகவும், அண்ட் அதே மாதிரி இல்லை எங்களுக்கு ஓட்டு வீடுகள் வேண்டாம் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து கூட டார்ச் வீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கூட அதுக்கும் நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ மினி பட்ஜெட்டில் இந்த திருப்பூரில் உங்களுக்கான அழகிய தனி வீடுகள் காத்துட்டு இருக்கு. இந்த நாச்சிப்பாளையத்தில் உங்களுக்கு வெறும் ஓட்டு வீடுகள் மட்டும்தான் கட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க, இங்கே டார்ச் வீடுகளும் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மினி பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ 2.5 செண்டில் உங்களுக்கு ஓட்டு வீடு அப்படிங்கும் போது 11 லட்சத்துலேருந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இல்லை டார்ச் வீடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 செண்டில் 18 லட்சத்தில் அழகிய தனி வீடுகள், அதுவும் உங்களுக்கு டார்ச் வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க என்னோட பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்டில். ஸோ இந்த மாதிரி அழகான
தனி வீடுகள் நீங்கள் கட்டணும், ரொம்ப லோ பட்ஜெட்டில் கட்டணும் அப்படின்னா தி ஒன் அண்ட் ஒன்லி நம்மளோட ஸ்ரீ பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இந்த திருப்பூர் மக்கள்கிட்ட போய் வந்து கேட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நாங்கள் வந்து பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீட்பேக்காக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ 32 ப்ராஜெக்டை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மக்களாகிய உங்களால் மட்டும்தான் அப்படிங்கன்னு சொல்லணும். ஈவன் மக்களும் அதுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மக்களுக்கும் நம்மளுடைய பகவதி ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள், உங்களோட மினி பட்ஜெட்டில் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இங்கே மினி பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஓட்டு வீடுகள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 11 லட்சத்தில் 2.5 செண்டில் ஒரு அழகான ஓட்டு வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஈவன் இங்கே டார்ச் வீடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் கூட 1 BHK ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அண்ட் அட்டாச் பாத்ரூமோட 18 லட்சத்துலேருந்து உங்களுக்கு அழகிய தனி வீடுகள் காத்துட்டு இருக்கு. இல்லை என் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, எனக்கு 2 BHK வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இங்கே 2 BHK அவைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 லட்சத்துலேருந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அண்ட் அட்டாச் பாத்ரூமோட. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. பேங்க் லோனோட ஸ்டாப் பண்ணிடாமல், இந்த வீடுகளும் கட்டி கொடுக்குறதோட ஸ்டாப் பண்ணிடாமல், இந்த அரசு மானிய தொகை அதாவது பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே 263,000 ரூபாய் உங்களுக்கு மானிய தொகையும் வந்துடப்போகுது. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய லோன்லேருந்து இந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதுக்காகவே ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணுற நிறுவனம் தான் நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ உங்களோட கனவு இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த பட்ஜெட்டில் இனியும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ரீசன்னால் அப்படியே கிடைச்சாலும் இன்டீரியலுக்குள்ளே தான் இருக்கும். ஈவன் நம்மளோட நாச்சிப்பாளையம் இது ஒரு மெயினான ஏரியா, நிறைய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இது கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மெயின் வியூவில் கண் கூட பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே பகவதி செல்வம் சாரோட நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய இந்த 32வது படைப்பு நாச்சிப்பாளையத்தில் இருக்குது. இந்த நாச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சைட்டுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வேலைப்பாடுகளில் அதாவது ரோடு வந்து அழகாக போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ரோடோட மேஸ்திரி நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட சில வேடுங்கள். ஹாய் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மாரிமுத்து, கான்ட்ராக்டர். கடந்த 10 ஆண்டுகளாக திரு செல்வராஜ் அவர்கள் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கார். நல்ல முறையாக சொன்னபடி கரெக்டாக கிரை பண்ணி கொடுப்பாரு, வாக்கு தவற மாட்டார். அதுக்கப்புறம் அவர் செய்யக்கூடிய அத்தனை சைட்டுகள்லேயும் நான் தான் ரோடு, டிச்சு, பாலங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்பிக்கையாக இவர்கிட்ட எப்பவும் யாரும் இடம் வாங்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுறவங்க எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க சார், இடம் பிடிச்சிருக்க அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க? வர்றவங்க எல்லாமே இடம் பிடிச்சிருக்குது, டவுனுக்கு பக்கமாக இருக்குது, தார் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஓகே, அதனால் போக்குவரத்துக்குலாம் என்ன கன்வீனியாக இருக்குன்ட்டு எல்லாருமே வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க, நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து நான் இங்கே நிறைய குடியிருப்புகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே தான் ஒர்க், வேலை ஆட்களை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே வீடுகள்லாம் எப்படி இருக்குது சார்? வீடு இப்போ நிறைய வீடு இருக்குது, எல்லாமே வந்து தரமாக மத்திய தரவருக்கு வந்து அதிகமாக இருக்கிறாங்க. இங்கே இடம் லொக்கேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, குடியிருப்புக்கான இடம் நல்ல இடமா இருக்குது. கண்டிப்பாக சார், ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்கள் பிஸி ஷெடியூலில் கூட எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இதே மாதிரி நம்மளுடைய பகவதி செல்வம் சார் போடக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே நீங்கள் வேலைப்பாடுகள் தொடங்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஆசையும் வேண்டுகோளும் கூட. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்மளுடைய காங்கேயம் ரோடு போகிற வழியில் நாச்சிப்பாளையம். ஸோ அந்த நாச்சிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய 32வது ப்ராஜெக்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கு. இங்கே ரீசன் வந்து நிறைய மக்கள் குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மக்கள் மட்டும்தான் நம்மளை சுற்றி குடியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கடவுள் அதாவது தெய்வம் அப்படிங்கிறது நம்மளை பக்கமே இருக்குது அப்படிங்கிறத உதாரணமாக என்னோடய பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஒரு மிகப்பெரிய சிவன் கோவில். ஸோ இந்த சிவன் கோவில் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய குடியிருப்புகளும் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க கோயில் இல்லாத இடங்களில் வந்து நம்ம குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உதாரணமாக நமக்கு பக்கத்துலேயே கோயிலும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு வீடுகளோ வீட்டு மனைகளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மினி பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மளுடைய பகவதி செல்வம் சார் உங்களுக்காகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் டீடைல்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
நம்மளுடைய பகவதி அம்மன் ப்ரொமோட்டர்ஸ் நிறைய விதமான ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த நாச்சிப்பாளையத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட், ரொம்ப மினி பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ரேட் வைஸில் ஈவன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே இடம் வாங்கின வாடிக்கையாளர் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் கேட்டுடலாம். ஹாய் சார், உங்கள் பேர் சங்கர். சங்கர், எங்கேருந்து வர்றீங்க? நாச்சிப்பாளையம். நாச்சிப்பாளையம். ஸோ நாச்சிப்பாளையத்தில் உங்களுக்கு சொந்த வீடுங்களா வாடகை வீடுங்களா? சொந்த வீடு. சொந்த வீடு. சொந்த வீடு இருக்க இருக்கவே ஏன் இங்கே இடம் வாங்குனீங்க? பையனுக்கு வாங்கி வைக்கலாம். பையனுக்கு. ஸோ எதனால சார் இந்த இடத்தை சூஸ் பண்ணீங்க? எல்லா சௌரியம் இருக்குது. சௌரியங்கள் இருக்குது. பஞ்சாயத்து ஆஃபீஸு, பஸ் வசதி, போக்குவரத்து, ரேஷன் கடை, அப்புறம் ஈஸ்வரன் கோவில் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் எல்லாம் நல்லா சௌரியம் இருக்குது. ஆட்டோ இருக்குது. ஆட்டோ சௌரியம் இருக்குது வந்து போக பிடிக்கிறதுக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ், பஸ் வசதி 16 இருக்குது. ஓகே. டிகேடி இருக்குது. எல்லா சௌரியம் இருக்குது. பஸ் போக்குவரத்து சௌரியம் பக்கமாக இருக்குது. ஓகே. எல்லா காங்கி ரோட்டிலேருந்து வாங்கணும். அன்பார்ந்த நண்பர்களே மற்றும் வியாபார பெருமக்களே, உங்கள் நிறுவனத்திற்கு விளம்பரம் வேண்டுமா? நவீன தொழில்நுட்ப வசதியுடன் ஆண்கள் மற்றும் பெண்களின் தரமான குரல்களுடன் கூடிய விளம்பரம் குறைந்த விலையில் செய்து தரப்படும். விளம்பரம் என்பது வீண் செலவு அல்ல, அது வியாபாரத்தின் முதலீடு. இத்துடன் சேர்த்து உங்கள் விளம்பரங்களை யூடியூப் சேனலில் மற்றும் டிவி சேனலில் இலவசமாக ஒளிபரப்பும் செய்து தரப்படும். மேலும் உங்கள் நிறுவனத்திற்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் விளம்பரமும் இலவசமாக செய்து தரப்படும். விரைவில் முந்துங்கள், வியாபாரத்தில் லாபம் பெறுங்கள். இச்சலுகை குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே. இந்த அசத்தலான ஆஃபரை நழுவ விடாதீர்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. செல் 9095730182 and 8124246473. இமெயில் பாரத் மீடியாவொர்க்ஸ் @gmail.com. வெப்சைட் பாரத் மீடியாவொர்க்ஸ்.in. பரத் மீடியாவொர்க்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தோடய முக்கியம் ஷேர் பண்ணுங்க.